எல்லாரும் வசி மறந்துட்டாங்க. வி ஆர் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், டிஜிட்டல் ஆக்டர்ஸ் இல்லை. மெயினும் வந்து விஎஃப்எக்ஸ்னால தான் லேட் ஆச்சு, அது நான் 100% சொல்லலாம். எஸ்பெஷலி செங்கர் சார் வந்து அவர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவர் எல்லா ஒரிஜினல் ஐடியாஸ் எங்கே ஹாலிவுட்டில் காவி பண்ணது கிடையாது. ஸோ பேர்ட் கேரக்டர் வந்து நாங்கள் எல்லாம் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகலான்னு சொல்லுவோம். நம்ம இது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பேர்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஒரு ஜெயிண்ட்டாக வர்றது வந்து நம்மளோட சேலஞ்சும் வந்து ரஜினி சார் அதில் இருக்கணும். கொஞ்சம் கண்ணு கிரியேட் பண்ணுறது டஃப்பாக இருக்குதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்ணெடு போட்டேன். ஆக்சுவல் கிரியேட்டிவ் டேலண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியன், நம்ம இந்தியன். சர்டன் பிளேசஸில் ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு கேட்டது வந்து ஒரு புல்லெட்டு வரும்போது கண்ணுக்கு குத்துணும், தியேட்டரில் ஆக்சுவலாக குத்தும், டக்கு டக்கு டக்குன்னு வரும். அவர் அப்படியே காப்சர் எனக்கு நான் தியேட்டரில் வந்து அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு வெளியே போகணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவர் இங்கே ஒரு சிம்பிளாக ஒன்று ஒரு வேர்டு கொடுத்தனா ஒரு டைலாக் கொடுத்தனா அவர் அவரோட வேலை ஏதோ சொல்லுவாங்க, என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் அமேசிங் யூனிக்னஸ்ஸாக இருக்கும். வசி வரும்போது ஓகே நார்மலாக நார்மலாக ஒரு வசி வராருன்னு சொல்லி, அப்புறமா சிட்டி 2.0 என்ட்ரோ வரும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை டு லேர்ன் மோர் ஆர்ட் தேன் த சாஃப்ட்வேர். அதுதான் நிறைய பேருக்கு என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து தலைவர் படம் சூப்பராக இருக்குது, அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்கு? கண்டிப்பாக அது நான் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் விஎஃப்எக்ஸ் இந்த இது எல்லாமே கூட மெயினாக படம் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிளே டைரக்டரோட விஷன் என்ன இருக்கும் அது வந்து அப்படியே படத்தில் இருந்துச்சு. நாங்கள் எப்படி எப்படி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவோம் நாங்கள் நினச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது செங்கர் சாரோட விஷன் வந்து ஸ்க்ரீனில் அவ்வளோ ரியாக்ட் ஆகி அது அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. அது நிஜமாலே ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச். அது கண்டிப்பாக ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும், அதே சேம் டைம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் அதை எடுத்துகிட்டு வர முடியுமான்றது ஒரு அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப கரெக்ஷியலான டைம். அது எப்படின்னா நம்ம நான் இப்போ செங்கர் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து இது பாய்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 15-16 இயர்ஸ் எல்லா படம் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவரு இன்னைக்கு வந்து எப்போவுமே எவ்ரி படத்துக்கு வந்து ஒரு ஒரு புது சேலஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். எஸ்பெஷலி செங்கர் சார் வந்து அவர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவர் எல்லா ஒரிஜினல் ஐடியாஸ் எங்கே ஹாலிவுட்டில் காவி பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஒரிஜினல் ஐடியா வந்து டிஸ்ட்ராய் பண்ணாமல் அவரோட ஐடியா வந்து நாங்கள் விஜுவல் எஃபெக்ட்ஸில் அது கொண்டு வந்து இது பண்ணது. பட் இந்த படத்தில் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து மெயின் கேரக்டர்ஸே வந்து விஜுவல் எஃபெக்ட்ஸ். ஸோ அது வந்து பாஹுபலியில் பார்த்தோன்னா பாஹுபலியில் வந்து எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு செட் என்விரான்மெண்ட் அது ஆளுங்கள்லாம் சேவை. பட் இதில் வந்து அப்படி கிடையாது இந்த பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் லைக் நாங்கள் என்ன சொல்லணும்னா நாங்கள் டிஜிட்டல் ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ ரஜினி சார் எப்படி அப்புறமா அக்ஷய் எப்படியோ நாங்கள் வந்து எங்களோட விஎஃப்எக்ஸ் பாட்டு வந்து இப்போ அக்ஷய் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் வரும்போது அக்ஷய் இல்லாதது வந்து நாங்கள் தான் அக்ஷய் உருவாக்குறது. அப்போ அங்கே ஆக்சுவலாக அக்ஷய் இருக்க மாட்டோம், நாங்கள் தான் டிஜிட்டலாகவே நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ட் பண்ணி அது வந்து மாடல் பண்ணி ஆனிமேட் பண்ணி டெக்ஸ்டர் பண்ணி இட்ஸ் லைக் வி ஆர் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், டிஜிட்டல் ஆக்டர்ஸ். ஸோ இது வந்து எங்களுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா 2017 இந்த படம் வர வேண்டியது, ஒன் இயர் வந்து விஎஃப்எக்ஸ்க்காக நாங்கள் எடுத்துக்கிறோம், இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும்ன்ற அந்த ஒரு எஃபெக்ட். ஸோ அது எப்படி சார், அதனால தான் லேட் ஆச்சா இல்லை வேற ஏதாவது ரீசன்? இல்லை மெயின் வந்து விஎஃப்எக்ஸ்னால தான் லேட் ஆச்சு, அது நான் 100% சொல்லலாம். என்னென்னா இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 80 crores விஎஃப்எக்ஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி இந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த செட்டப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இப்போ இதில் பார்த்தோன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். பேர்ட் கேரக்டர் இருக்குது, மெயின் ஹியூஸ் கேரக்டர், அதுக்கப்புறமா செல்மேன் மாதிரி ஒரு அக்ஷய் செல்மேன் மாதிரி ஒரு, அப்புறமா அந்த ஜெயிண்ட் அயன்மேன் நம்ம சிட்டி ஜெயிண்ட் அயன்மேன் இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஜெயிண்ட் செல்மேன் இருப்பாங்க அக்ஷய். ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ரெகுலர் கேரக்டர்ஸ் கிடையாது, எல்லாமே மேட் அப் ஆஃப் செல்ஃபோன்ஸ். இப்போ ஜெயிண்ட் அயன்மேனா எல்லாமே மெட்டல் பீசஸோட இது வரும், அதே மாதிரி ஜெயிண்ட் செல்மேனா இந்த எல்லாம் நிறைய செல்ஃபோன்ஸு, பேர்டெல்லாம் எல்லாம் நிறைய செல்ஃபோன்ஸு. இந்த நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆனிமேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இது பண்ணுறது என்னென்னா
அந்த டெக்னாலஜி இங்கே கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் நாங்கள் ஆர்என்டி பண்ணி அது வந்து டெவலப் பண்ணி நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வரணும். ஸோ இங்கே நாங்கள் பண்ணும்போது எல்லாமே ரெமைனிங் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் பேர்டு வந்து நாங்கள் மெயின் படத்தோட மெயின் கேரக்டர் வந்து பேர்டு. அந்த பேர்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எல்லா ஸ்டேஜ் ஏன்னா முன்னாடி தெரியாது ஃபைனலாக வருமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது அன்லெஸ் ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் பேப்பரில் கான்செப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனிமேட் பண்ணி ஃபைனலாக டெக்ஸ்டர் கொடுத்துட்டு ஒரு பண்ணப்புறம் தான் அது வந்து ஓ இது ஒர்க் அவுட் ஆகலான்னு தெரியுது. அது ரிமைனிங் கேரக்டர்ஸ் அப்படி கிடையாது. இப்போ இந்த ஸ்மால் ஸ்மால் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிமைனிங் எல்லாம் வந்து அது நார்மலாகவே நீங்கள் கான்செப்டில் பார்த்துட்டு ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் அது அப்படியே ஃபைனலாக வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அன்லெஸ் நீங்கள் ஒரு பண்ணப்புறம் தான். ஸோ பேர்ட் கேரக்டர் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒர்க் அவுட் ஆகலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திருப்பி இப்போ நீங்கள் பார்க்குற பேர்டு வந்து ஃபஸ்ட் மெயின் இது ஆக்சுவலாக புது பேர்டு. நம்ம இது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பேர்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒரு வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 1 இயர் அந்த பேர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பண்ணி எல்லாம் பார்த்தினப்புறம் தான் தெரியுது அது ஒர்க் அவுட் ஆகலான்னு. அதுக்கப்புறமா தென் புதுசாக திருப்பி வேறு பேர்டு ஸ்டார்ட் பண்ணி அது கிரியேட் பண்ணி. ஸோ அது ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து டோட்டலாக யங். இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் புது இது. இப்போ ஒரு மியூசிக்கோ இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டானோ கூட என்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வர்றது ப்ளஸ் ஒரு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறது. இன்னொன்று மேஜர் திங் நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லணும்னா இந்த படத்தில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா டிஜிட்டல் கேரக்டர் என்ன க்ரியேட் பண்ணால் கூட அது வந்து கதைக்கு மேட்ச் ஆகுது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மேட்ச் ஆகுது. அது வந்து ரஜினி சார் மாதிரி தான் இருப்பாங்க இல்லை அக்ஷய் மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து தனியாக வெளியே போகலாம். ஸோ அது ஒன்றும் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம எந்த இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தினா அதில் வந்து அந்த ஷேப் வந்து எந்த ரிசம்பிளன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு பசிபிக் ரிம் அந்த மாதிரி பெரிய ஜெயிண்ட் பார்த்தா அதெல்லாம் வந்து தனி இது. பட் நம்ம இதில் ஒரு ஜெயிண்ட்டாக வர்றது வந்து நம்மளோட சேலஞ்சே வந்து ரஜினி சார் அதில் இருக்கணும். அக்ஷய் சார் அக்ஷயோட இது வந்து ஃபேஸ் வந்து அதில் இருக்கணும். அது வந்து ரொம்ப சேலஞ்ச். அது வந்து நிறைய ஹாலிவுட்டில் கூட அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ இந்த இது வந்து ஹாலிவுட் மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லி இந்த படம் ஹாலிவுட தாண்டி போயிருச்சா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? மோர் தென் ஹாலிவுட்ன்னு நான் சொல்றது வந்து இது வந்து அந்த கான்செப்டுக்கு அவரு சங்கர் சார் எப்பவுமே கேட்டிருப்பாரு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் நம்ம என்ன பண்ண கூட அது வந்து ரஜினி சார் மாதிரி இருக்கணும் அக்ஷய் மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டது. அதனால தான் இவ்வளோ டைம் ஆனது இவ்வளோ நிறைய வேரியேஷன்ஸ் ஆனது. ஸோ அது வந்து வி சக்சீட். அது மேபி ஹாலிவுட் மேலானது வந்து ஆடியன்ஸ் தான். நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சிட்டி ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடியே போட்டிருக்கு? அது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் கிடையாது. சிட்டி வந்து ஆல்ரெடி இந்த இதில் முன்னாடி இருக்கிற வருஷன் நம்ம இதில் இந்திரன் பாட்டில் இருந்தது. ஸோ அதில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது இன்னோட சைடில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கோம். என்னென்னா அந்த டைமில் இந்திரனில் வந்து எண்டு கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா நிறைய டிஜிட்டலாக அவர் க்ரியேட் பண்ணோம். அந்த பால் ஃபார்மேஷன் வரும்போது எல்லாமே வந்து அவர் ரஜினி சார் இருக்கிறது எல்லாமே வந்து அவர் ஸ்கேன் பண்ணி அவர் டிஜிட்டல் வெர்ஷன் தான் பண்ணோம். இங்கே டிஜிட்டலில் வந்து நிறைய லிமிடேஷன் இருக்குது. என்னென்னா லிமிடேஷனில் ஒரு பட்ஜெட் சைடில், ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு பட்ஜெட் வந்து 14 crores தான் ஆக்சுவலாக இதுக்கு செலவு பண்ணது. இது முன்னாடி எந்திரன் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு பர்சன் பார்க்கணுன்னா கண்ணு தான் பார்ப்போம். நீங்கள் ரெண்டு பேர் நம்ம பார்க்கணுன்னா கண்ணு தான் பார்ப்போம். ஸோ கண் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட். நாங்கள் சிஜியில் க்ரியேட் பண்ணோன்னா எங்களோட ரிமைனிங் போர்ஷனெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா கண் பண்ணுறது வந்து அந்த பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 60% of the 50% of the அமௌண்ட் வந்து ஒன்லி கண் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆகும். செலவுறதெல்லாம் கண்ணு மட்டுமே என்னென்னா நம்ம பார்க்குறதே கண்ணு தான் பார்ப்போம். ரிமைனிங் பாடி வந்து ஓவராலாக தான் இருக்கும் தவிர ஆக்சுவலாக கண்ணு தான் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில் வேணுமெண்ணா அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆகும். அதுக்கு வந்து நாங்கள் இருக்கிற பட்ஜெட்டில் வந்து அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அது வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இது சங்கர் சாருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணு க்ரியேட் பண்ணுறது டஃப்பாக இருக்குதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்ணெடு போட்டார். இந்த ஸ்டுடியோ செட்டப்லாம் எப்படி சார் இருந்தது இங்கே? இல்லை அது வந்து நம்ம இந்த படத்தில் பார்த்தோன்னா மேஜராக மெயின் ப்ரைம் ஸ்டுடியோ வந்து டபுள் நெகட்டிவ் டி நெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, லண்டன் பேஸ்டு ஆனால் இந்தியன் ப்ரைம் ஃபோக்கஸ்னு ஒரு கம்பெனி, இந்தியன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அது, ஆனால் லண்டன் பேஸ்டு ஸ்டுடியோ. பட் இங்கே தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க. வாங்கின அப்புறமா இங்கே ஒரு 3 இயர்ஸாக வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால
இந்தியன் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் ஃபாரின் வந்து ஒரே ஒரு அங்கே லோக்கலாக இருக்கணும் ஒரு ஆள் ரிஃப்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வந்து ரிமைனிங் ஃபுல்லாகவே 90% ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே வந்து இங்கே மும்பையில் சென்னையில் நடந்தது. அது அந்த டீம் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன்ஸ் பண்ணது தான் எக்ஸப்ட் அந்த பட் அந்த பைப்லைன் அதெல்லாம் வந்து நம்ம டபுளிங் டு லண்டனோட அவங்களோட செட்டப்பு சிஸ்டம் இந்த ரெண்டர் ஃபார்ம் அதெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணது. பட் ஆக்சுவல் கிரியேட்டிவ் டேலண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் எஸ்பெஷலி இந்த ரெண்டு செட்டப் மும்பை அண்ட் சென்னை செட்டப். ஓகே, நார்மல் ஷாட்ஸ்க்கு சிஜே பாடி டபுள் அது வந்து எவ்வளோ நேரம் ஆகுச்சு அண்ட் தலைவருக்கு அதை நம்ம கொடுக்கும் போது இந்த மாதிரியான சேலஞ்ச் நீங்க அதனால ஆக்சுவலாக இந்த இது வந்து நம்ம எந்திரன்ல அச்சீவ் பண்ணிட்டோம். என்ன என்னன்னா எந்திரன்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம எண்ட்ல கிளைமேக்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து அவரோட சிஜி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பால் ஆகிறது அதெல்லாம் நல்லா க்ளோஸில் போகணும். அந்த டைமில் நிறைய அவரோட க்ளோஸ் வரும்போது ரஜினி சார் இருப்பாங்க, பட் இந்த ஃபார்மேஷன் மூமெண்ட்டில் வரும்போதெல்லாம் அவங்க டிஜிட்டலாக தான். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அவர் லைட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி அது வந்து அப்போது எல்லே ரஜினி சார் நான் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு பால் மாதிரி லைட்டு நிறைய லைட்ஸ் இருக்கும் அதில் வந்து அவர் ஃபேஸ் வச்சுட்டு எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷனில் வந்து அவர் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அவரோட ஃபேஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டிசைன் பண்ணது. அது ஒரு புது டெக்னாலஜி. நம்ம அப்போது வந்து அந்த டைமில் வந்து அவதாருக்கு அப்புறம் தான் நம்ம தான் யூஸ் பண்ணிப்பாது ஒரு யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணுது அது. ஸோ அந்த இது அப்போவே நம்ம ட்ரை பண்ணாச்சு. பட் அதில் வந்து ஓன்லி ரோபோ இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடையாது. அதனால ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம், நியூட்ரல் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து நிறைய அப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜில் வரும்போது. பட் இங்கே வந்து வி ஹேட் இந்த இந்த படத்தில் நிறைய அட்வான்டேஜ் என்னன்னா ரஜினி சார் நிறைய நடிச்சிருக்காரு. எங்களுக்கு 3D தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையில வந்து பிரில்லா பிளானடோரியம்ல கூட்டி போவாங்க. எங்களுக்கு 3D தான் அப்பதான் அது ஸ்டார் பக்கத்துல வரும்போது அதுவே எங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இது வந்து இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் லெவல்ல இருந்து சார் சங்கர் சார் வந்து அந்த டிசைனிங் எல்லாம் பிளான் பண்ணது. இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அந்த பிளானிங் அவரோட ஐடியாஸ் அவரோட ஐடியாவுக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அவரோட ஐடியா இது கொண்டு வரதுக்கு. அதனால நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் அவர் சர்டன் பிளேசஸில் ஒரு 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 பர்டிகுலராக அவர் கேட்டது வந்து ஒரு புல்லெட் வரும்போது கண்ணுக்கு குத்தணும் அப்படிதான் சொன்னாங்க, உங்களுக்கு குத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த தியேட்டரில் ஆக்சுவலாக குத்தணும். அதே மாதிரி ஒரு ஒரு ஷாட்டில் வந்து 5 தடவை வரணும், 5 தடவை புல்லெட் டக்கு டக்கு டக்குன்னு வரும். அவர் அப்படியே காமிச்சார் எனக்கு நான் தியேட்டரில் வந்து அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு வெளியே போகணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அப்படி நடக்குது இப்போ. ஸோ நாங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி அது கொண்டு வந்து சீன் வரும்போது நீங்கள் டக்குன்னு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு டக்கு அதுதான் இட்ஸ் லைக் ஐ கேன் ஃபீல் தட் மேபி இந்த மாதிரி எக்ஸாஜரேட்டட் நான் சொல்கிறேன் பட் ஐ கேன் ஃபீல் தட் தேர் கெட்டிங் தட் அந்த இம்பேக்ட். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அவரோட எவ்ரி சென்சர் பண்ணும்போது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டும் வந்து டீட்டெயிலாக பண்ணுவார். அவருக்கு என்ன வேணுமானது ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு தடவை பண்ணாருன்னா அது லாக் ஆகும், அதுக்கு மேல சேஞ்சே பண்ண மாட்டாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். நம்ம ரஜினி சார் அப்படின்னா வந்து நம்ம தியேட்டர்ல பாக்குறது விசில் அடிக்கிறது அந்த ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கே இது ரொம்ப புதுசா இருந்திருக்கும். பக்கத்துல இருந்து பாத்திருப்பீங்க அவர் எக்ஸ்பிரஷன்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் குஷி ஆகுறது நானா இதுவா அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பாத்திருப்பீங்க. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. இருக்கிற கேரக்டர்ஸே இப்போ 2.0 இருக்குது. அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கும். லைக் அவர் 2.0 மாறும்போது அந்த மேன் சொல்லும்போது எங்களுக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவர் இங்கே ஒரு சிம்பிளாக ஒன்று ஒரு வேர்டு கொடுத்தனா ஒரு டைலாக் கொடுத்தனா அவர் அவரோட வேலை ஏதோ சொல்லுவாங்க. அது என்ன எப்படி சொல்லுவாங்க தெரியல பட் அமேசிங் யூனிக்னஸ்ஸாக இருக்கும். அதுதான் ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு எந்த வேர்டு அவர் கொடுத்தனா கூட அவரு இப்போ அந்த கூக்கோ அது வந்து இட்ஸ் லைக் அவரோட சொல்கிற விதம் வந்து வேறு யாருக்கும் வராது. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் நாங்கள் அந்த ஆன் லொக்கேஷனில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அது அவர் எப்படி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக இருப்பார் பட் அந்த பார்த்துட்டு டைலாக் அது வரும்போது வேறு மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வசியாக பார்த்துட்டு வசி வந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து வசி கேரக்டர் வந்து ரொம்ப மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கும், அது ரஜினி சார் மாதிரி தெரியாது. ஒன்லி இப்போ என்ன என்ன பார்த்தோன்னா இப்போ 2.0 பார்த்தோன்னா வசி வரும்போது ஓகே நார்மலாக ஒரு வசி வராருன்னு சொல்லி அப்புறமா சிட்டி இன்ட்ரோ வரும்போது தான் எல்லாரும் ஒரு இது பண்ணுறாங்க குஷியாக இருக்கும். அப்புறமா 2.0 இன்ட்ரோ வரும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா எல்லாரும் வசி மறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், கேரக்டரில் போயிட்டாங்க.
ஒன்லி சிட்டி அந்த இதெல்லாம் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் இஸ் வெரி குட் ஹியூமன் பீங். என்னென்னா சிவாஜி நீங்கள் லக் என்னென்னா, அவர் ஃபஸ்ட் அந்த சிவாஜிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சிவாஜி, அதுக்கப்புறமே இந்திரன் இது. ஸோ நான் கூட அவர் கூப்பிட்டு போயிட்டு எல்லையில் வந்து இதெல்லாம் பண்ணி, ஸோ நிறைய ஒரு பர்சனலாக கூட ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரஜினி சார் வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஜெனரலா அந்த மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் அதெல்லாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவர் எல்லாமே ரெகுலரா ஒரு டிபிக்கல் இது பண்ணது. இந்த படத்துல வந்து ஒரு மேக்கப் இல்லாம கிடையாது. ரஜினி சார் வந்து வித்தவுட் மேக்கப் யூ ஒன்ட் சி ஹிம். ஒரு சீன் கூட கிடையாது. எல்லாமே வந்து எல்லா மேக்கப் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகும். த்ரீ ஹவர்ஸ் அவருக்கு வந்து அதான் சொல்லுவாரு, அவர் எப்படி இருக்கும்னா, மார்னிங் ஒரு 3 hours மேக்கப் ஆகும், அது ஒரு சூட் மாதிரி இருக்கும். அந்த சூட் வந்து போட்டின அப்புறம் ஒரு 5 hours 6 hours எடுக்க முடியாது, ஏன்னா எடுத்தனா திருப்பி 3 hours ஆகும். ஸோ அது உள்ள பார்த்தனா எல்லாம் வந்து ஸ்வெட் ஆகும், ஒரு சர்டன் டைம்ல ஒரு ரேஷஸ் வரும், அப்புறமா ஐயில இந்த லென்சஸ் போடுவாங்க, அந்த லென்சஸ் எல்லாம் வந்து இரிட்டேஷன் வரும். அப்புறமா டைரக்ட் பக்கத்துல டாக்டர் வச்சுட்டு, ஆனால் இது என்னென்னா அங்கே கிளைமேக்ஸ் நடக்கும்போது அந்த டைமில் ஈவன் ரஜினி சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவரு இந்த 18 kg சூட் போட்டு அதெல்லாம் பண்ணி, பட் அங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது. என்னென்னா இந்த படம் வந்து அந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அந்த சார் செங்க சார் ஸ்டோரி சொல்லும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிஸ்ட்ரி, அந்த இது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அது வந்து நாங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவரோட ஐடியாஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷஸ், அந்த இது வந்து நாங்கள் எப்படி விஷயம் தப்பாகக்கூடாது. என்னென்னா அது வந்து வராது, அந்த மாதிரி ஒரு இது அது வரும்போது நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். அதுக்கு தான் நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து அது புரிஞ்சுக்கிட்டு யாரும் வந்து காசுக்காக பண்ணலாம் இது மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த இது வந்து உங்களை இன்னைக்கு இந்த அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து எல்லாம் ஹானஸ்ட்டாக அவங்களோட இதுக்காக அந்த சங்கர் சாரோட ஐடியாஸ் பிலீவ் பண்ணி அது வந்து பண்ணுன்னு ஒரு இதுக்காக. அதனால தான் அவங்க வந்து அந்த டைமில் கூட ரஜினி சார் இல்லை இல்லை இத்தனை பேர் அந்த செட்டப் பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸ் அந்த ஸ்டேடியமில் ஸ்பைடர் கேம் இருக்கும், அப்புறமா எல்லாம் எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். அது ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த பட்ஜெட்டு திருப்பி அதெல்லாம் வருது, ப்ளஸ் எல்லோரும் திருப்பி ஜாயின் பண்ணோம் இன்னொரு டைமுக்கு எல்லோரும் கூப்பிட்டு வரும், அது எப்படி முடியாது. அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ரஜினி சார் அவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா அந்த ஹீட் வந்து மே டெல்லியில் ஷூட் பண்ணுது, அது 50 degrees 48 degrees அது அவன் மாதிரி இருக்கும் அந்த க்ளோஸ்டு அந்த ஸ்டேடியம். ஸோ உள்ளே போனால் ஃபுல் ட்ரை, அந்த அங்கே ஸ்வெட்டு இருக்கும் பட் ஆனால் மோஸ்ட்லி ட்ரை. ஸோ அந்த இதில் இது இவங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு 18 kg அவரும் இந்த ஃபுல் சூட்டு அந்த இரிட்டேஷன் எல்லாமே பண்ணி எதுக்கு பண்ணுறாங்கன்னா பிகாஸ் தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் சம் ஹிஸ்ட்ரி. கரெக்ட், அதுதான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்மால் பட்ஜெட் படம் தான் இருக்குல்ல, அவங்களுக்கும் இதே மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக, இது விஎஃப்எக்ஸ் அதான் சொல்லுவார். விஎஃப்எக்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பெரிய படம் பெரிய அதுன்னு கிடையாது, எந்த நிறைய ஈவன் ஒரு ஷாட்டுக்கானா கூட அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணும், அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணும். அதுதான் இப்போ நான் வந்து நிறைய பேர் நிறைய யங் டைரக்டர்ஸ் என்கிட்ட வருவாங்க, நான் வந்து அவங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது பட் ஆனால் ஐ வில் கைட் தம். ஸோ அந்த கைடன்ஸ் கொடுத்தன அப்புறமா ஒர்க் அவுட் ஆகுது. பட் மெயினாக வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு ஐடியா, இது எந்த நம்ம சங்கர் சார் ஆகட்டும், பாகுபலியில் நாங்கள் பண்ண நான் ராஜமல்லி சார் ஆகட்டும், வேறு எந்த டைரக்டரானால் கூட அவங்களோட ஐடியாவுக்கு ஒரு அது விஎஃப்எக்ஸ் மூலமாக நடக்குதுன்னா அதுக்கு வந்து நாங்கள் பண்ணும்போது அது சின்ன ஐடியா ஆகட்டும் பெரிய ஐடியா ஆகட்டும் யாரானா ஒன்று தான் எங்களுக்கு. பட் ஆனால் பண்ணுறது குவாலிட்டியாக பண்ணும். இப்போ அப்ராடில் பார்த்தினா ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ் பட்ஜெட் இருக்குது, ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் இருக்குது, அதில் கூட 5 ஷாட் இருக்கும் 10 ஷாட் இருக்கும், அந்த 5 ஷாட் 10 ஷாட் பிளான் பண்ணால் போதும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன படம்னா கூட நிறைய பட்ஜெட் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் நிறைய ஷாட் வேணும்னு திங்க் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இல்லை இது வந்து இந்த குவான்டிட்டி இவ்வளோ குவான்டிட்டி வரணும்னா வராது. சங்கர் சாரே வந்து நம்ம அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுனால தான் அது வந்து நிறைய வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, அதை ஷூட் பண்ண அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ண ஒர்க் ஆகாது. ஸோ இதனால தானோ பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஒரு இடத்துலலாம் சில இடத்துலலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்ததா?
இருக்கு கண்டிப்பாக நிறையா நிறைய. இப்போ இந்த இடத்துல பார்த்தினாவே நாங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் தான், ஏன்னா ஹாலிவுட் மாதிரி லக்ஸரி கிடையாது. இப்போ ஹாலிவுட் நீங்கள் பார்த்தினா இப்போது பெரிய படம் எல்லாமே வந்து நான் கேள்விப்பட்டது, இப்போ ரீசெண்டாக கூட நான் டபுள் நெகட்டிவ் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடியோஸில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் கேள்விப்பட்டது வந்து ஹாலிவுட் படத்தில் வந்து அவங்க ஆக்சுவலாக ஹோல் படமே வந்து 1500 ஷார்ட்ஸ் தான் வரும் நார்மலாக. ஒரு 1000 வந்து காம்ப்ளெக்ஸ் ஷாட், பட் அங்க ஹாலிவுட் படத்துல ஓவரலாவே ஃபுல் ஃபில்மே 1500 தான் இருக்கும். பட் ஆனா அவங்க பண்றது வந்து 4000 ஷாட்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணி ஃபுல் ஃபினிஷ் பண்ணுவாங்க, ஃபைனல் குவாலிட்டி ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லக்ஸரி இருக்கு, நம்மளுக்கு இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் மோஸ்ட் இது பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் இதே டைமில் நம்ம வந்து எல்லா அந்த குவாலிட்டியில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கரியர் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், விஎஃப்எக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் சார் ஆகும்? விஜுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாயா அந்த மேக்ஸன் ஒரு இல்லை ஒரு ரோட்டோஸ்கோப் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு விஜுவல் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரோம்னு சொல்லி அது ஒரு அது அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி வந்து படத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு அது ஒரு படத்துக்கு ஒரு பண்ணுறோம் அந்த அங்கே நம்ம. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து வேர் ஆர்டிஸ்ட் வேர் விஆர் நாட் லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் சிங்கர் ஆக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து குரல் வேணும், குரல் இருந்ததுனா தான் அவங்க சிங்கர் ஆக முடியும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா தே கனாட் பி ஆர்டிஸ்ட். அவங்க எல்லோரும் வந்து அந்த அந்த ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் நிறைய இன்ஸ்டியூட் சொல்லி கொடுக்குறாங்க, அது வந்து 6 months போதும், 5 months போதும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும். அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஓன்லி ட்ராக்கிங் மட்டும் பண்ணி ஒரு ஒரு சின்ன ட்ராக்ங்கிறது ஒரு சின்ன டாஸ்க் இல்லை ரோட்டோன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுறது ஒரு டாஸ்க் அவ்வளோதான். ஸோ அது வந்து 6 months கற்றுக்கலாம். அது கற்றுக்கிட்டு அப்படியே அப்ராட்ல வந்து ஒரு பெரிய படம் வந்து ஓன்லி இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இட்ஸ் லைக் லேபர் லேபர் ஜாப் மாதிரி, விஜுவல் எஃபெக்ட்ஸில் ஒரு லேபர் ஜாப் மாதிரி, லைக் எரேஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அது பண்ணிவிட்டு தே ஆல்வேஸ் திங்க் அது வந்து நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக அவங்க விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் கிடையாது. ட்ரை டு லேர்ன் மோர் ஆர்ட் தேன் த சாஃப்ட்வேர். கேவியானந்த் சார் வந்து டெக்னிக்கலி கிரியேட்டிவ்லி இட்ஸ் அ பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அவர் வந்து ஆஸ் ஏ எனக்கு சினிமாட்டோகிராஃபராக தெரியும். ஸோ அந்த டைமில் இஸ் அமேசிங் டெக்னிக்கல் பர்சன், லைக் எது அந்த டெக்னிக்கலாக எப்படி இருக்கிறது அது கூடவே அவருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி. அப்புறமா இப்போ அவர் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறது வந்து டைரக்ஷன். ஸோ இட்ஸ் லைக் ஏ ஆல் த்ரீ டுகெதர். ராஜ்மௌலி சார் வந்து இட்ஸ் லைக் ஏ என்ன சொல்கிறது, ஹீஸ் வெரி ஹம்பிள் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் லைக் அவங்க ஹோல் ஃபேமிலி, இட்ஸ் லைக் நான் ராஜ்மௌலி சார் மட்டுமே இல்லை ஹோல் ஃபேமிலி இஸ் இட் டுகெதர், வி ஆல்வேஸ் லிவ் வித் அ ஃபேமிலி லைக் அ ஃபேமிலி. நாங்கள் எப்போவுமே ஒரு எம்ப்ளாயாக நான் பார்க்கலாம், அவங்க அவங்க என்ன எம்ப்ளாய் பார்க்கலாம், நான் வந்து அவங்க எல்லோரும் பிரபாஸ் எல்லோரும் வந்து வி ஆல் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ ஒரு ஃபேமிலியாக தான். நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் ஃப்ரம் ஆந்திரா, ஆந்திரா விஜயவாடலேருந்து 1997 தான் இங்கே சென்னை வந்தேன், ஒரு 1 month ட்ரைனிங்காக வந்தேன். இங்கே வரும்போது எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது. ஸோ இங்கே வந்து ஒன்லி அந்த 1 month கோர்ஸ் பண்ணதுக்காக வந்து இங்கே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் பண்ணும்போது வேறு இந்தியன் ஆர்டிஸ்ட்னு ஒரு கம்பெனியில் வந்து அங்கே கூப்பிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு 3 years வந்து இன்றைக்கி நான் ரூம்குள்ளே தான், வெளியே வந்து பண்ணதே கிடையாது, எல்லா அந்த ரூம்குள்ளே எல்லாமே பண்ணி அந்த டைமில் எனக்கு இப்போ தமிழ் பேசுறது. அப்புறம் தான் 3 years அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங் தமிழ். அப்போ தான் சங்கர் சாரோட இது பாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து தெலுங்கு போகல, இப்போ ஆப்ஷன் வரல போகிறதுக்கு. இதெல்லாம் பண்ணும்போது பாய்ஸ் அதுக்கப்புறம் அன்னியன் அதுக்கப்புறம் சிவாஜி ரோபோ அதுக்கு முடிச்சினப்புறம் தான் ஐ ஐ ஐக்கு அப்புறம் தான் அது பண்ணும்போது தான் ராஜ்மணி சார் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அப்போது அங்கே போ இங்கே ஐ ஹாஃபில் இருக்கும்போது இங்கே இன்னொரு பாட்டு முடிஞ்சிச்சு ஓன்லி. ஸோ அங்கே போயிட்டு இங்கே திருப்பி பாபுலி முடிச்சுட்டு வரலான்னு அங்கே போனேன். பட் அங்கே வந்து பாபுலி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு பாட்டு தான், அதுக்கப்புறமா அது ரெண்டு பாட்டாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது செகண்ட் பாட்டு அது விட்டுட்டு நான் திருப்பி இங்கே செங்க சார் பண்ணேன். ஸோ லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு எந்த ஸ்லோவாக ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் தமிழ்
ஓரளவு கற்றுக்கிட்டு இப்போ நவ் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள். பேசிக் எங்களுக்கு வந்து மோர் தென் எங்களோட லாங்குவேஜ் வந்து விஷுவல் தான், விஷுவல் லாங்குவேஜ். ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் வாட் எவர். 3.0 இது வந்து நாங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு காத்துட்ருக்கு, இதை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது வேற லெவலில் இருக்கும்னு சொல்லி. பட் உங்களுக்கு அது எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 3.1 கிடையாது. அவர் எந்த படம் பண்ணால் கூட ஒரு சேலஞ்சு தான் எனக்கு. அவர் எப்போவுமே அந்த நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சேலஞ்சிங்கே தான் வரும். ஏன்னா சேலஞ்ச் இல்லைன்னா அவர் பண்ணவே மாட்டார். ஸோ அது வரும்போது சேலஞ்சிங் எங்களுக்கு வந்து எவ்ரி ஸ்டெப் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொன்னார்னா எனக்கு நல்லா தெரியும் அது எக்ஸிஸ்டிங் இதில் ஒர்க் ஆகாது, வி நீட் டு டூ சம்திங் பிக். அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வேறு இன்னொரு டைரக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா இது மாதிரி பண்ணுவோம்னா நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த கேபபிலிட்டி இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணது இருக்காது. இட்ஸ் லைக் வி ஆர் கோயிங் த்ரூ, தே ஆர் நாட் டூயிங் வெரி சும்மா இதை பண்ணலாம் சம்திங் பிக் பண்ணுறோம். நான் பாபுலி பண்ணும்போது கூட எங்களோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்லேருந்து தெரியும் ஒரு கான்செப்ட் பண்ணி பண்ணும்போது ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டில் தான் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் இந்திரன் பார்த்தனா இந்திரனில் வந்து அந்த ஒரு ஸ்கெலிட்டன் அவர் டிஸ்மேண்டில் பண்ண அப்புறமா ஒரு இடத்துல வந்து எல்லாமே வந்து அப்படியே பேசுவார், ஒரு எல்லா பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு அது அந்த ஷூட்டிங் பார்க்கணும் நீங்கள். அது ஆக்சுவலாக ரொம்ப எல்லா ஸ்மால் ஸ்மால் பீசஸ் அங்கே இருக்கும், எல்லோரும் வந்து ஒரு ஒரு பீசஸ் ஒரு ஒரு ஆள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க சும்மா கையில் வச்சுட்டு, நாங்கள் ஒரு சைடு அவரு எல்லாருமே சாபு சார் அந்த இருக்கும். ஸோ அவர் வந்து அது டைரெக்ட் பண்ணுவாங்க. டைரெக்ட் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து இப்படி மூவ் ஆகணும், இந்த பீஸ் வந்து எல்லாமே தனித்தனி பீசஸ். ஸோ ஷார்ட் ரெடி ஆகும்போது எல்லோரும் வந்து அந்த அனிமேட் பண்ணுவாங்க. அவர் வந்து இல்லை இது இந்த கை கொஞ்சம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பர்ஃபெக்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா அது வந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஓகேனா எல்லாம் பார்த்தோன்னா எல்லா பீசஸ். ஸோ அதுதான் அவரோட பவர். அந்த பீசஸ் எல்லாம் வந்து டுகெதர் பண்ணி அந்த ஒரு எமோஷன் கொண்டு வருது. இது வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். பட் அதே டிஜிட்டல் கூட இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் டிஜிட்டலில் கூட எல்லா பீசஸ் ஜாயின் பண்ணுறது தான். லைக் ஒரு ஸ்கெல்டன் இருக்கும், அந்த ஸ்கெல்டன் மேலே ஸ்கின் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் இப்போ இதில் பார்த்தோன்னா நிறைய செல்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அவருக்கு நாங்கள் பண்ணும்போது ஓகே இந்த இதில் இந்த இதில் இந்த கையில் இந்த இது வந்து நான் எனக்கு எமோஷன் பர்ஃபெக்டாக இல்லை, அது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஹவு டு கெட் தட் எமோஷன் கொடுக்கணும். அதுதான் இப்போ நான் இப்போது அது கூட சொல்லுவோம், ஒரு பேப்பர் கொடுத்தனா கூட சங்கர் சார் வந்து ஒரு எமோஷன் கொண்டு வந்து கொடுத்துருவார். லக்கி என்னென்னா படத்தில் வந்து 100% ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம எல்லோரும் சொன்ன இந்த ரிவ்யூவில் எல்லோரும் வந்து விஜுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கம் அவுட் ஸோ குட் அண்ட் எங்கே வந்து தப்பு தெரியல. ஸோ தப்பு தெரியலன்னா தப்பு தெரியலன்னா வி ஆர் சக்சஸ்.